தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. காமநாயக்கன் பட்டி மோட்ச அலங்கார அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வரவேற்பதிலே உண்மையிலே பெருமகிழ்ச்சிதான். இன்றைய முதல் வாசகமானது ஓடி அலையக்கூடிய மனநிலையை பற்றி பேசுகின்றது. பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய மனநிலை என்ன என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் மைய சிந்தனையாக அமைந்திருக்கிறது. மனிதன் இந்த உலகத்திலே பல்வேறு காரணங்களுக்காக தேடி அலைகிறான், ஓடி அலைகிறான், நாடி அலைகிறான். பொருளுக்காக ஓடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றான். கடவுளுடைய அருளுக்காக ஓடி அலையக்கூடிய கூட்டமும் உண்டு. எல்லாவற்றையும் தாண்டி நிம்மதியை, உறவை, அன்பை தேடி அலையக்கூடிய மக்கள் இன்று ஏராளம். பொருள் இருக்கின்றது, எல்லாம் இருக்கின்றது, ஆனால் நிம்மதி இல்லை, நல்ல உறவு இல்லை என்று அலையக்கூடிய கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் கடவுள் தரக்கூடிய செய்தி என்னவென்றால், உண்மையான உறவுடன் என்னை தேடி வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன்.
உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கும், உங்களுடைய வாழ்வில் அன்பு கிடைக்கும். அதே நேரத்திலே தாயை நாடி வந்திருக்கின்றீர்கள். இந்த தாயை அடையக்கூடிய மக்கள் கடவுளை அடைய முடியும். அல்ஃபோன்ஸ் மேரி லிகோரி இதைத்தான் சொல்லுகின்றார். பழத்தை அடைய விரும்புகின்றவன் மரத்தை அணுக வேண்டும், இயேசுவை அடைய விரும்புகின்றவன் மரியாளை அடைய வேண்டும். ஏனெனில் இந்த மரியா என்ற ஏணி வழியாகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த மரியா என்ற ஏணி வழியாகத்தான் நாம் மோட்சம் சேர வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். அன்னை மரியாவும் நம்மை தேடி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார் என்று கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் தயாராகும் என்ற எண்ணம் அன்னை மரியா நம்மை நோக்கிய ஒரு எதிர்பார்ப்பாக அமைந்திருக்கின்றது. அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் நாம் நினைத்து பார்ப்போம். ஆலயத்திற்கு வர முடியாத பல நபர்கள் உடல்நிலை உறவு நிலை சரியில்லாத காரணத்தினால் ஆலயம் பக்கம் வர முடியாத பல மக்கள் திருப்பலியை பார்க்க ஆசைப்படுகின்றார்கள். தொலைக்காட்சிகளிலும் அலைபேசிகள் வழியாகவும் அவர்கள் பல்வேறு நேரங்களிலே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா நபர்களையும் நாம் நினைத்து பார்ப்போம். அவர்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு நிம்மதியான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு. அந்த மகிழ்ச்சியை பரிந்துரை மூலமாக கொடுக்கக்கூடியவள் நம்ம தானே. அதனால்தான் அன்னை மரியாவை எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே என்று அழைக்கின்றோம். அன்னை மரியாவை கலங்கரை விளக்கம் என்று ஏன் அழைக்கின்றோம் என்றால், கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலி என்று ஏன் அழைக்கின்றோம் என்றால், யாரெல்லாம் அவரை தேடி வருகின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் அதை அடையாமல் போனதில்லை என்று புனித பெர்னார்டு கூறுவதை நாம் நினைவு கூறுவோம். எனவே தாயிடம் நமது குடும்பங்களை, தொழில் முயற்சிகளை, உள்ளங்களை, உறவுகளை, பிள்ளைகளை எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். தாய் பார்த்து கொள்வார், நீங்கள் சுமக்க வேண்டாம். துன்பங்களை வேதனைகளை நீங்கள் சுமந்து திரிய வேண்டாம், தாயிடம் ஒப்புக் கொடு, தாய் பார்த்து கொள்வார் என்ற மனநிலையில் இந்த திருப்பலிகளை தொடர்ந்து மன்றாடுவோம். நம்பிக்கை வைத்த நேரத்தை எண்ணி பார்ப்போம். கடவுளுடைய அருளையும் நிம்மதியையும் தேட மறந்த, உறவுகளை தேட மறந்த நேரத்தை எண்ணி பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். கடவுள் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வாராக. தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய பாவல் பலவீனங்களை எண்ணி பார்த்து ஆண்டவரிடம் சரணடைவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் செயலாளும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாமையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாமல்ல இறைவன் நம் மீதராக வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய நல்வாழ்வு கழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால்
உலகம் பேரின்பம் கொள்ள திருவிழம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னி மரியாவளியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக் கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 1-10 வரை. அந்நாட்களில் பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களிலுள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமிலுள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போகவிடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசித்தோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசித்தோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசித்தோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்னை துளகூரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அன்னை துளகூரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அன்னை துளகூரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து துளகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அன்னை துளகூரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். துளகோரே ஆண்டவரே ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள்.
ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர், தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் அனைத்துலகோரே ஆண்டவரே, ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். யோவானர் செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 18-21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன், நம்பும் மனித விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன், நம்பும் மனித விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாருமே இல்லை என்னை தேற்றிட, யாருமே இல்லை எனக்கு உதவிட, யாருமே இல்லை என்னை தேற்றிட, யாருமே இல்லை எனக்கு உதவிட. அன்புக்கினியவர்களே,
நெருப்பு என்ற உருவத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பு என்பது இங்கு இருக்கக்கூடிய எல்லோருடைய இதயங்களையும் காயப்படுத்தியிருக்கின்றது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், சிலருடைய இதயங்களில் அந்த வெறுப்பு என்ற நெருப்பினால் ஏற்பட்ட தழும்பானது கரையாத காயமாக இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. குடும்ப உறவுகளிலே கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், மூத்தவர்கள் சிறியவர்கள், வந்த சொந்தங்கள் வாய்த்த சொந்தங்கள் என ஏதோ ஒரு நிலையிலே, ஏதோ ஒரு உறவிலே இங்கிருக்கூடிய எல்லோருடைய இதயங்களும் வெறுப்பினால் காயப்பட்டிருக்கின்றது. உறவிலே உயர்ந்த உறவாக நாம் எண்ணக்கூடிய நட்பிலும் கூட ஏதோ ஒரு நிலையிலே நண்பர்களுடைய வெறுப்பினால் நம்முடைய இதயமானது சுக்கு நூறாக உடைபட்டு இருக்கின்றது. சக மனிதனோடு இணைந்து வாழ வேண்டிய இந்த சமூகத்திலே தெரிந்த மனிதன், தெரியாத மனிதன், பழகியவன், பழகாதவன், பேருந்தில் கண்டவன், சாலையோரத்தில் கண்டவன் என ஏதோ ஒரு மனிதனுடைய வெறுப்பினால் நம்முடைய உள்ளமானது காயப்பட்டிருக்கின்றது. ஏன்? பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் நம்மை போல இருந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனித வாழ்வு பிறப்பிலிருந்து இறப்பு வரை வெறுப்பு என்ற நெருப்பினால் தானே சூழப்பட்டு இருந்தது. பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்திலே அன்னை கன்னிமரியாவினுடையிருந்து கருவிலிருந்து வெளிவந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இரத்த வாசனை காய்வதற்கு முன்னதாகவே ஏரோது என்ற மனித அரசனுடைய வெறுப்பை சம்பாதித்து கொண்டார் அல்லவா? கல்வாரி மலையிலே இரத்தம் சொட்ட சொட்ட தனது இன்னுயிரை நீத்த அந்த இறுதி நிமிடம் வரை சூழ்ந்திருந்த கயவர்களுடைய வெறுப்பு அவரை காயப்படுத்தியது அல்லவா? மனிதர்களிடையே போட்டி, பொறாமை, அகங்காரம், ஆணவம், தான் என்ற தலைக்கணம், தனக்கு எல்லாமே தெரியும் என்று எண்ணுவது, பணம், பதவி, அதிகாரம் இவையெல்லாம் இருக்கின்ற வரை வெறுப்பு என்ற நெருப்பும் இந்த மன்னகத்திலே சுடர்விட்டு சுவாலையாக எரிந்து கொண்டும் இருக்கும் என்பது உண்மையிலும் உண்மை. வெறுப்பு என்ற தீயினால் காயப்பட்ட எல்லோருடைய இதயங்களிலும் ஒரே ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆறுதல் தருவது யார்? தேற்றுவது யார்? காயப்பட்ட இதயத்திற்கு மருந்திடுவது யார் என்ற கேள்விதான். எரேமியா புத்தகம் 30:17 நாம் வாசிக்கின்றோம். வெறுப்பினால் நீங்கள் தள்ளப்படுகின்ற பொழுது உங்களுக்கு நலம் தருபவரும் உங்களுடைய காயங்களை ஆற்றுபவரும் ஆண்டவர்தான். எந்த இயேசு கிறிஸ்து வெறுப்புக்கு உள்ளானாரோ அதே இயேசு கிறிஸ்து வெறுப்பு என்ற நெருப்பினால் தீக்கரையாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆறுதலாகும், ஆசையாகும், வாழ்வாகவும் இருந்தார். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் வெறுப்புக்கு உள்ளான பொழுது, தீராத நோயினால் பிடிப்பட்டவர்கள் வெறுப்புக்கு உள்ளான பொழுது, தொழு நோயினால் பிடிக்கப்பட்டவர்கள் வெறுப்புக்கு உள்ளான பொழுது, தீ ஆவியினால் சிக்குண்டவர்கள் வெறுப்புக்கு உள்ளான பொழுது, கை கால் முடக்கமுற்றவர்கள் வெறுப்புக்கு உள்ளான போது, கண் தெரியாதவர்கள், வாய்ப்பேச முடியாதவர்கள், காது கேட்காதவர்கள், ஏன் மரித்தவர்கள் கூட வெறுப்புக்கு உள்ளான பொழுது அவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் வாழ்வையும் புது நம்பிக்கையும் கொடுப்பவராக இயேசு இருந்தார். உலகம் முடியும் வரை உங்களோடு நான் இருப்பேன், இந்த உலகம் முடியும் வரை வெறுப்பு என்ற நெருப்பு இந்த பூமியில் எரிந்து கொண்டிருக்கும் என்பதை உணர்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வெறுப்புக்கு ஆறுதலாக 3 ஆற்றல்களை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். வெறுப்புண்ட நேரத்திலே நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் தர அவர் கொடுத்திருப்பது அவருடைய உயிருள்ள வார்த்தைகள். வெறுப்புக்கு உள்ளான வேளையிலே நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் வலிமையை கொடுக்க அவர் தந்திருக்கக்கூடிய அவரது திருவுடல். வெறுப்புக்கு உள்ளாகக்கூடிய வேளையிலே நமக்கு அருகிலே இருந்து நமக்கு ஆறுதல் சொல்ல நம்மை அரவணைக்க அவர் தந்திருப்பது அவருடைய அன்பு நிறைந்த அன்னை. கானா ஊரிலே அந்த திருமணத்திலே திராட்சை ரச பற்றாக்குறையினால் வந்திருக்கக்கூடிய உறவினர்களுடைய வெறுப்பினை அந்த குடும்பம் சந்திக்க நேரிடும் என்பதை உணர்ந்த அன்னை மரியால் அவர்களுக்கு அருகிலே இருக்கின்றார், அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார், வெறுப்பு என்ற நிலையிலிருந்து அவர்களை காக்கின்றார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த அடுத்த கணம் தொடங்கி யூதர்களுடைய வெறுப்புக்கு உள்ளான சீடர்கள் பயந்து போய் அந்த அறையில் இருந்த பொழுது வெறுப்பினால், வெறுப்பு என்ற சுவாலையினால் சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே அவர்களோடு உடன் இருந்தது அன்னை கன்னிமரியால் தான். அன்பிற்கினியவர்களே, நாமும் நமது அன்றாட வாழ்க்கையிலே நெருப்பு என்ற சுவாலையினால் ஒவ்வொரு முறையும் சுட்டரிக்கப்படுகின்ற பொழுது இந்த மூன்று ஆற்றல்களை மறந்துவிட வேண்டாம். கையிலே திருவிவிலியத்தை ஏந்துவோம், திரு உடலை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வோம், அன்னை கன்னிமரியனுடைய பாதத்தை நாடி வருவோம். ஆமென். இன்னொரு இங்கே உள்ளத்தோடு இருக்கிற பொழுது ஆண்டவரின் வார்த்தையும் திரு உடலும் அன்னை மரியாளும் நமக்கு துணையாக இருக்கிறார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை செய்தியை நாமும் வாழ்வாக்கிட அவற்றை நம்பி ஏற்று இறைவனில் நாம் விசுவாசத்தோடு வேண்டுகிற பொழுது நாம் நலம் பெறுகிறோம், குணம் பெறுகிறோம், ஆசீர்வருகிறோம் என்ற உள்ளத்தோடு எழுந்து நமது தேவைகளுக்காக மன்றாடுவோம். நல்ல ஆயனியம் இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொது நிலையினரை ஆசீர்வதியும், அவர்கள் உமது அமைதியின் ஒளியை இவ்வுலகத்திற்கு சாட்சியாய் பகிரவும், நற்செய்தி பறைசாற்றும் பணியில் வரும் சவால்களையும் துன்பங்களையும் ஏற்று துணிவுடன் திரு அவையை பேணிக்காக்கவும், நீரே நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்த வேண்டுமென்று புனித பரலோக அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தெய்வமே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும், குறிப்பாக நடந்து முடிந்த தேர்தலில் மக்களை அக்கறையுடன் நல்வழியில் நடத்தும் தலைவர்களை தேர்ந்தெடுக்கப்படவும், சாதி மத இன வேறுபாடுகளை கடந்து ஒற்றுமையுடன் சுயநலமின்றி பொதுநலத்தோடு செயல்படும் தலைவர்களாகவும், செயல் திட்டங்களை சிறப்புடன் செயலாற்றும் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமென்று இறைவாமை மஞ்சாடிஞ்சோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, அனைத்து சிறு குழந்தைகளையும் மாணவ செல்வங்களையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், குறிப்பாக தேர்வு முடிவிற்காக காத்திருக்கும் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறவும், அவர்கள் உலக போக்கின்படி வாழாமல் ஆன்மீக பாதையிலும் வளர்ச்சியடைய வேண்டுமென்று புனித பரலோக அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, இத்திருத்தல பேராலயத்தை நம்பிக்கையோடு நாடி வந்துள்ள அனைத்து திருப்பயணிகளையும் நிறைவாக ஆசீர்வதியும், இந்நாளில் நோயாளிகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும், இளையோர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பும் நல்ல எதிர்காலமும் அமையவும், மக்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணவும், குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி தவிப்பவர்களுக்கு நல்லதொரு மழலை செல்வத்தையும் தர வேண்டும் என்று புனித பரலோக தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காக்கும் தெய்வமே எம் இறைவா, இன்று இத்திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக பங்கெடுத்து கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும், அவர்களின் தேவையை நீரே அறிந்து நிறைவேற்றவும், மேலும் மாதா தொலைக்காட்சி சிறப்பான முறையில் செயல்பட உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் அருள் பணியாளர்களையும் நீரே கண்ணின் மணி போல காத்து வழிநடத்த வேண்டுமென்று புனித பரலோக தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்லவரே, வெறுக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், உதாசீனப்பட்டவர்களாய், ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்ற இயக்கத்தோடு வாழுகிற எண்ணற்ற மனிதர்கள், உமது திரு தாயிட நம்பிக்கையோடு பரிந்துரையை நாடுகிற பொழுதெல்லாம் நலம் பெறுகிறார்கள் என்பதை நம்புகிறோம். நற்செய்தியின் வார்த்தையை தங்கள் கேடயமாய் கொண்டு நற்கருணை என்னும் உமது திரு உடலை ஆதாரமாய் வாழ்ந்து அதில் நிறைவு காணுகிற பாக்கியத்தை இந்த திருப்பலி நாசிராய் அனைவருக்கும் வழங்கி வழிநடத்தி காப்பீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைவாமை மன்றாடுகிறோம். ஆமென்.
தருவேன் தருவேன் காணிக்கையாய் மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய் தருவேன் தருவேன் காணிக்கையாய் மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய் என்னையே தருவேன் ஏற்றிடுவாய் புவி மகிழ்ந்திட மலர்ந்திட்ட மன்னவனே மலர்களின் மனமுடன் மகரந்த தேன் துளி இயற்கையின் எழிலினை கொண்டு வந்தேன் கோதுமை திராட்சை கனிகளின் தியாகம் பழி பொருளாயனை தர வந்தேன் நிலையான பழி உன்னில் ஒன்றாக கலந்திட பழி வீடம் வருகின்றேன் ஏற்றிடுவார் நிலையான பழி உன்னில் ஒன்றாக கலந்திட பழி வீடம் வருகின்றேன் ஏற்றிடுவார் வாழ்வின் காணிக்கை இதுவே நிரந்தர காணிக்கை இதுவே வாழ்வின் காணிக்கை இதுவே நிரந்தர காணிக்கை தருவேன் தருவேன் காணிக்கையாய் மன நிறைவுடன் தருவேன் காணிக்கையாய் தருவேன் தருவேன் காணிக்கையாய் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடைய மனைவி பலி எல்லாம் வல்ல தந்தி ஆகியவனுக்கு ஏற்புடையதாகுமாறு மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக் கொள்வாராக தூயவரான தந்தையே புனித கன்னிமரியாளின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும் கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப் பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக் கொள்ளாருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளையாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ ஆண்டவரே தூயவரான தந்தையே புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரான அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாளை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழ் உரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளி சிறப்பாக உமது அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உமது திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றே அவர் வழியாக உமது மாண்பை வானதூதரின் அணிகள் வழிபடுகின்றன உமது திருமுனைய கால துமைகளுகின்றன
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உமது திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையோடு என்று ஆடுகிறோம். இவ்வாறு உமது திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் மகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியர்களும் மேமண்டாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருவிழமானே, இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாய் விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் முத்திரு அவை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திரு நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கும் இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும் கனிவுள்ள தந்தையே, எங்கும் செய்தொண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதை நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெறின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். எங்கள் தந்தையே தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அருளுகிறேன் என திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருவிழத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. Amen.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் நமக்கு அருளும் அமைதியும் ஆசிரியும் ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாய் வாழ்த்தி மகிழ்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே செம்மறி. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறுவோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தனமே காத்தன தேவாள் உழைப்பதாக. இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு இறைவாவும் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு இறைவாவும் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு தன்னிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு தன்னிகரில்லா மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே இறைவாவும் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்காரல் அடையாளத்தால் ஊற்றம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அம்பல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம் இறைவனை போற்றுவோம். அல்லேலூயா அல்லேலூயா.
இறைவா